காப்பீட்டுத் தொகைக்காக மனைவியை கணவனை கார் ஏற்றி கொலை செய்த சம்பவம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அரங்கேறியுள்ளது. ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ரமேஷ் சந்திரா மற்றும் ஷாலு தம்பதிகளுக்கு கடந்த 2015 திருமணமான நிலையில் மனைவியை அவ்வப்போது வரதட்சணை கேட்டு ரமேஷ் சந்திரா கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனைவியின் பெயரில் 2 கோடி ரூபாய்க்கு காப்பீடு செய்த ரமேஷ் சந்திரா மனைவியை கொலை செய்துவிட்டு காப்பீட்டுத் தொகையை பெற்று உல்லாசமாக வாழ திட்டமிட்டிருந்தார். அதன்படி மனைவியை கோவிலுக்கு கூட்டிச் சென்று கூட்டாளியின் உதவியுடன் காரை ஏற்றி கொலை செய்திருக்கிறார். முதலில் விபத்து என்றே போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் விசாரணையில் கணவனின் சதி அம்பலமாகியதையடுத்து போலீசார் அவனை கைது செய்தனர். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.